அனைவருக்கும் வணக்கம் இனியமை என்ற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது இருதயத்தை வலுப்படுத்தக்கூடிய மூலிகைகள் மற்றும் காய்கறிகள் எதை இதெல்லாம் வந்து ஹார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் எது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தாமல் இருந்து இருதயத்துக்கும் மூளைக்கும் போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு இந்த பீரியட்ஸ் இஷ்யூஸ்னால ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க முதல்ல ஐம்பது அறுபது வயதுக்கு தான் வந்து நம்ம ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை மீட் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நாற்பது வயது கடந்த பெண்களே வந்து நிறைய பிபி மாத்திரை சாப்பிட்றோம் கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்றோம் டயபெட்டிக் மெடிசன் சாப்பிட்றோம் பிளட் தின்னிங் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கான காரணம் நம்ம இருதயத்தை எது எதெல்லாம் வலுப்படுத்தும் எது எதெல்லாம் வந்து அதை வந்து ரத்த குழாய் அடைப்பை ஏற்படுத்தாமல் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பூண்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்ம அடியில் விளையக்கூடிய ஒரு உயிரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய உயிர்ச்சத்தை அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகைகளில் ஒன்று பூண்டு இந்த பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா அலுசன் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குது அந்த பூண்டோட ஸ்மெல்லுக்கும் இதுதான் காரணம் ஆனால் இந்த அலுசனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி சப்போஸ் ஸ்ட்ரெஸ்னால இருந்துச்சுன்னா ஏன் இப்படி சத்தம் போடுற பிபி அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அந்த அளவுக்கு நம்மளை கோவப்பட வைக்கும் ஆத்திரப்பட வைக்கும் அந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ் கோவத்தை அதிகப்படுத்தி நம்ம பிபி அதிகமாகுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிறப்பான மூலிகை வந்து பூண்டுதான் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ரத்தத்தில் கெட்ட கொழுப்போட அளவை வந்து அதிகப்படுத்தாமல் தடுக்கக்கூடிய மூலிகைகள்ல ஒன்று பூண்டு நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய துர்நீர் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பூண்டுக்கு உண்டு நிறைய பேத்துக்கு வந்து ரத்தத்தில் உறைதல் ஏற்படும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் உரைதலுக்கு காரணமான அந்த தட்டையணுக்கள் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு கிளாட்ஸ் மாதிரி உருவாயிட்டு மூலையில இருந்து நம்ம இருதயத்துக்கு வரக்கூடிய ரத்த குழாய்களில் அது அடைப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரி அடைப்பை வந்து மருந்து வந்து பூண்டு பூண்டை வந்து நம்ம நேச்சுரல் சொல்வோம் ஏன்னா ஆஸ்பிரின் ஒரு மருந்து வந்து ரத்த குழாய்களை அடைப்பை ஏற்படுத்தாம தடுக்கிறதுக்காக மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய இயற்கையான ஆஸ்பிரின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பூண்டுதான் சோ அந்த அளவுக்கு இன்னும் பூண்டனுடைய மருத்துவ குணத்தை பத்தி பேசிக்கிட்டே போனா நிறைய பேசலாம் இருந்தாலும் இருதயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இவ்வளோ ஒரு அரு மருந்தா இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தக்காளி நார்மலாகவே இந்த தக்காளியில் வந்து அவ்வளோ உயிர் சத்துக்கள் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தக்காளிக்கு உண்டு நம்ம தோல் எல்லாம் பளபளன்னு இருக்கணும் நம்ம ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த தக்காளி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய லைக்கோப்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருள் கனிம பொருள் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸை வந்து கம்மி பண்ணி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் ரத்த குழாய்களில் தடிமண் அதிகமாயிட்டு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னால் அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த தக்காளிக்கு உண்டு அதே மாதிரி உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியதுலையும் இந்த தக்காளி பெரும் பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து இருக்கிற எல்லா சுவைகளும் நிறைந்த ஒரு அருமருந்து இந்த மர நெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காய் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எய்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க செல்களை புதுப்பிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகளில் ஒன்று வந்து நெல்லிக்காயிலேயும் நெல்லிக்காய் சேர்ந்த மருந்துகள் அந்த அளவுக்கு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி கெட்ட கொழுப்பை கம் கண்ட்ரோல் பண்ணி இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஹார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஆர்பின்னு சொல்லிட்டு ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் ஹோமோசிஸ்டைன் சைட்டோகைன்ஸ் இந்த மாதிரியான என்சைம் வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணுவோம் அதெல்லாம் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு ஸோ அந்த நெல்லிக்காயை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிடலாம் இல்லை ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் உடல் எடையவும் குறைக்கவும் சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டு வந்து இந்த நெல்லிக்காய் அடுத்து வந்து கீரைகள் நம்ம உணவில் வந்து கீரைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கால்சியம் பொட்டாசியம் மற்ற இயற்கை கனிம பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளவும் நாச்சத்துள்ள உணவுகளாக இருக்கிறதுனால நம்ம ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தாமல் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய தன்மை கீரைகளுக்கு உண்டு அதனால் எந்த நோய் இருந்தாலும் சரி சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் சரி கொலஸ்ட்ரலாக இருந்தாலும் சரி இல்ல பிபி பேஷண்டா இருந்தாலும் சரி அவங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து கீரை அவங்க சேர்த்துட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்களுடைய இருதயம் வந்து வலுப்படுறத நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி தானியங்கள் ஏன்னா தானியங்களில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து அவ்வளோ சத்துள்ளது அவ்வளோ வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அதுலேருந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அதெல்லாம் வந்து ஹாட் என்சைம்ஸை வந்து உங்களுடைய ஹாட் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய தன்மை வந்து உண்டு அதனால் நிறைய வந்து தானியங்கள் நிறைய நம்ம சேர்த்திக்கணும் அடுத்து பார்த்தோன்னா இந்த அதிமதுரம் அப்படின்னு ஒரு மூலிகை வந்து கிடை இருக்குது அது வந்து நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது ஒரு வேர் இந்த அதிமதுரத்தை வந்து நீங்கள் டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இயற்கை கனிம பொருளாக சொல்லப்படக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அந்த லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய தூக்கத்தினுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை நல்ல தூக்கம் வரத்துக்கும் பகலில் தூங்காமல் இருக்கிறதுக்கும் ந இரவில் நல்ல தூக்கம் வரதுக்கும் இந்த அதிமதுர டீ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து வெள்ளரிக்காய் கூலஸ் குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்மளை வந்து சில்லா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய மூலிகைகளில் ஒன்று வந்து வெள்ளரிக்காய் ஸோ தொடர்ந்து நீங்கள் வெள்ளரிக்காயை வந்து உணவில் சேர்த்திட்டு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய நாச்சத்து மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய இயற்கை கனிமப் பொருட்கள் வந்து நம்ம இருதயத்தை வலுப்படுத்தக்கூடிய மருந்துகளில் ஒன்றா சொல்லப்படுது இந்த அளவுக்கு நம்மளுடைய ஹார்ட்டை எந்தெந்த உணவுகள்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து சரியான முறையில் எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்னாலே நிச்சயமாக நம்ம இருதயம் வந்து வலுவாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன்கள்னால இருதயத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை இப்போ நான் சொன்ன உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாலே நிச்சயமாக அவங்க இறுதியும் ரொம்ப வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்